சுப்பிரமணிய பாரதியாரின் 100வது நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் தமிழ் ஆய்வு இருக்கை நிறுவுவதாக அறிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சி பதிவில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட மிகப்பெரிய மகாகவியான பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்கும் மகாகவி பாரதியாருக்கும் பெருமை சேர்த்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய 100வது நினைவு தினம் இன்று. சுதந்திரத்திற்காக அவர் பாடுபட்டார். சுதந்திரத்திற்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய மகாகவியாக தன்னுடைய சிறந்த எழுத்துக்கள் மூலமாக சிறந்த பாடல்கள் மூலமாக மக்களிடத்தில் ஒரு உத்வேகத்தை கொடுத்த மகாகவி பாரதியார் அவர்களை போற்றும் விதமாக மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மிக பழமையான பல்கலைக்கழகமான ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை கொடுத்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.